வணக்கம். நான் உங்கள் பாலா, பாலா சர்வீஸ் பாயிண்ட்டு. இது ஒரு BS4 ஹோண்டா சைனு. இது வண்டி எவ்வளோ ஓடி இருக்குன்னா 28,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இதில் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கஸ்டமரோட கம்ப்ளைண்ட்டு, ஒரு கிலோமீட்டர் போகுது, 1.5 கிலோமீட்டர் போகுது, அப்புறம் பெட்ரோல் இல்லாத மாதிரி வண்டி அடைச்சி ஆஃப் ஆயிடுது. இதுதான் ப்ராப்ளம். BS4 பூரா அதிகபட்சமாக அந்த ப்ராப்ளம் வருது. எதனால அந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னா, வந்து பெட்ரோல் வந்து ஏர்லாக் ஆகுது. பெட்ரோல் ஏன் ஏர்லாக் ஆகுதுன்னா, நம்ம BS3க்கு முன்னாடி உள்ள வண்டியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வந்து டேங்க் மூடியில் ஒரு ஓட்டம் இருக்கும். அந்த ஓட்டம் வழியாக வந்து டேங்க்குள்ளே ஏற்படுற ஏர் வந்து வெளியே போயிடும். ஆனால் BS4ல் வந்து டேங்க் மூடியில் எந்த ஹோல் இருக்காது, டேங்க்கில் ஒரு ஏர் வெளியே வர்றதுக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கம்பெனியில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வந்து மைலேஜ் எக்ஸஸ் பண்ணுறதுக்காண்டி ஒரு தனியாக ஒரு டியூப் போட்டு டேங்க்கில் அந்த டியூப்பை மாட்டிடுறது. மாட்டிட்டு அந்த டேங்க்கில் உண்டாகிற கேஸ், அதாவது நம்ம எப்படின்னா சிம்பிளாக சொல்கிறது அப்படின்னா, நம்ம குளுக்கோஸ் ட்ரிப்ஸ் போடுறப்பெல்லாம் பார்த்துருப்பீங்க, மேலே ஊசியை வச்சு ஒரு ஓட்டை போடுவாங்க. அந்த ட்ரிப்ஸ் வந்து கீழே இறங்குறதுக்கு, அந்த ஓட்டை போடலன்னா ட்ரிப்ஸ் இறங்காது. நீங்கள் எவ்வளோதான் பாட்டிலில் ஊற்றி வச்சாலும் இந்த ட்ரிப்ஸ் இறங்காது. அந்த இடத்துல நம்ம ஏர் போகிறதுக்கு ஒரு ஹோல் போட்டாகணும். இதுதான் முறை. அதே மாதிரி டேங்க்கில் இருக்க ஏர் வெளியே வந்தால் தான் கீழே டேப்புக்கு பெட்ரோல் வரும். ஸோ அதுக்காண்டி தான் அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு டேங்க் மூடியில் BS3லாம் ஹோல் போட்டாங்க. அதுக்கப்புறம் மைலேஜ் காண்டி என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஹோலை அடைச்சிட்டு டேங்க் கீழே ஒரு ஹோல் பைப் மாதிரி கொடுத்து, அந்த பைப் என்ன பண்ணுதுன்னா, அந்த அந்த டேங்க்கில் இருக்க கேஸு இந்த டியூப் வழியாக வரும். இந்த டியூப் வழியாக வந்து இந்த யூனிட்டுக்கு போகும். இந்த யூனிட்லேருந்து ஒரு டியூப், ஒரு வால்வு போட்டிருப்பாங்க. அந்த வால்வு வந்து ஒன் வே வால்வு, அதுதான் அந்த மார்க்கு தெரியும். இது டேங்க்லேருந்து வர டியூபு. இந்த டியூப் நேராக அந்த யூனிட்டுக்குள்ளே போகும். இந்த யூனிட்டில் போயிட்டு இந்த யூனிட்லேருந்து அவுட்புட் வந்து நேராக கார்பரேட்டர் ஜாயின்ட் ஆயிரும். அதாவது டேங்க்கில் உண்டாகிற கேஸ், பெட்ரோலோட கேஸ் வந்து வேஸ்ட்டாக வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி யூனிட் போட்டு, இந்த யூனிட் வழியாக அந்த கேஸு இந்த டியூப் வந்து கார்பரேட்டரோட கனெக்ட் ஆகிருக்கும். அதாவது கார்பரேட்டர்லேருந்து வர்ற எந்த விஷயமும் இந்த யூனிட்டுக்குள்ளே போகாது. ஆனால் அந்த யூனிட்லேருந்து இந்த கார்பரேட்டருக்குள்ளே அந்த கேஸ் வந்து உள்ளே போகும். அதுக்காண்டி தான் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. இந்த வால்வு ஒன்று போட்டிருக்காங்க. இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, வந்து இந்த டியூப் வழியாக ஏர் ரிட்டன் உள்ள டேங்க்குக்கு ஏர் போனால் மட்டும்தான் பெட்ரோல் சரியாக வரும். ஏர் டேங்க்குள்ளே போகலை, வெளியே ஏர் எதுவும் உள்ளே போகலை அப்படின்னா டேங்க் டேப் வழியாக பெட்ரோல் வராது. இதுதான் ப்ராப்ளம். ஸோ இது ஏன் வராமல் இருக்குது அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஏர் டியூப்பு. இந்த ஏர் டியூப் வழியாக ஃபுல்லாக மண் அடைச்சிரும். மண் அடைச்சிச்சின்னா இந்த ஏர் டியூப் வழியாக ஏர் உள்ளே போக, வெளியே உள்ளே போகாது. உள்ளே போகலன்னு டேங்க்குக்கு நம்ம ஏர் கிடைக்காது. ஸோ இந்த யூனிட் அதுக்காண்டி தான் வேலை செய்யும். இந்த பூரா அடைச்சனால தான் டேங்க்குக்கு ஏர் கிடைக்கல. ஏர் கிடைக்கலன்னு டேப் வழியாக பெட்ரோல் வரமாட்டேங்குது. கொஞ்ச நேரம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வரும், அதில் ஓடும், திருப்பி நின்றுடும். இதுதான் ப்ராப்ளம். இது வந்து ட்ரெயின் டியூப்பு. இந்த அவுட்புட்டில் வந்து ரெண்டு டியூப் இருக்கும். ரெண்டு டியூப்பில் ஒரு ட்ரெயின் டியூப்பு. ட்ரெயின் டியூப்னா என்னென்னு கேட்டால், இப்போ வண்டியை சாய்ச்சிட்டோம் அப்படின்னா வந்து அந்த டேங்க்கில் மாட்டியிருக்க ஹோல் வழியாக அந்த டியூப்புக்கு பெட்ரோல் வந்துடும். ரொம்ப வண்டி சாஞ்சிருச்சு ஏதோ ஒன்று அப்படின்னா ஹோலுக்கு வந்துடும். அப்போ இதில் தேங்கிடும். இதில் தேங்கும் போது என்ன ஆகும்னா, இந்த ஒன் வே வால் வழியாக கார்பரேட்டருக்கு போச்சுன்னா வண்டி ஸ்டார்டிங் ட்ரபிள் நிறையா பண்ணும். அதுக்காண்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ட்ரெயின் டியூப் கொடுத்து, இந்த ட்ரெயின் டியூப் வழியாக நீங்கள் சாய்ச்சிட்டாலோ இதை வண்டி கவுந்துட்டாலோ டேங்க்லேருந்து வர்ற பெட்ரோலு நேராக அந்த ட்ரெயின் டியூப் வழியாக வெளியே வந்துடும். உள்ளே தங்கி தான் வெளியே வரும். அப்படி வந்துருச்சு அப்படின்னா வந்து ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்காது, எப்பயும் போல் வண்டி ஓடும். அதுக்காண்டி தான் ட்ரெயின் டியூப் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரெண்டுமே அடைச்சிருச்சு. இந்த ட்ரெயின் டியூப்பும் ஃபுல்லாகவே அடைச்சிருச்சு, உள்ளுக்குள்ளே ஏர் போகலை. அதே மாதிரி இந்த ஏர் டியூப்லேயும் ஃபுல்லாகவே அடைச்சிருச்சு. இதனால தான் இந்த வண்டி பிரச்சனை. இது அந்த ரெண்டு டியூப்பையும் க்ளீன் பண்ணிட்டு இதையும் நம்ம உள்ளே காத்தடிச்சு க்ளீன் பண்ணிட்டோம்னா இந்த ப்ராப்ளம் இருக்காது. அதே மாதிரி இந்த வால்வுலையும் இதை அடைச்சிருக்கான் செக் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சது. வேறு ஒன்றுமே கிடையாது, இவ்வளோதான் இந்த வேலை. இது ஒரு பெரிய பிரச்சனை, மெக்கானிக்கல் பிரச்சனையா எலக்ட்ரிக்கல் பிரச்சனையான்ற மாதிரி டவுட்டாகவே இருக்கும். அப்படி உங்களுக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது அப்படின்னா, டேங்க் முடிய கலட்டி வச்சுட்டு கொஞ்சம் தூரம் ஓட்டி பார்த்தீங்கனாலே தெரியும். நானும் ஓட்டி பார்த்தேன் இந்த வண்டியை. அது என்னென்னா, 1 கிலோமீட்டர் ஓடு திருப்பி நின்றுது. இதுதான் ப்ராப்ளம். இந்த யூனிட் தான் வந்து BS4 புறாமே BS6 வரைக்கும் இருக்குது. இப்போ இந்த யூனிட்லாம் இந்த மாதிரி உங்களுக்கு ஏர்லாக் ப்ராப்ளம் வருது, BS6ல் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் வந்துடும், அதனால் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் இதில் வந்து ஏர்லாக் கம்ப்ளைண்ட் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. BS4 வண்டி பூரா அந்த ப்ராப்ளம் வரும். இதை கலட்டி விட்டாவே நல்லா ஓடும் வண்டி, எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் கலட்டி விட்டால் சாஞ்சால் அதிக பெட்ரோல் வரும், அப்போ நம்ம இது வழியாக ஏர் ரிட்டர்ன் ஆகும், நிறையா பிரச்சனை வரும். ஸோ இதை வந்து நம்ம ப்ராப்பராக வேலை பார்க்குறது தான் நல்லது. மற்றபடி இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவ்வளோதான் பிரச்சனை. இந்த யூனிட்டில் அந்த ரப்பர்லாம் பார்த்திங்கன்னா தெரியும். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு முன்னாடி நம்ம சர்வீஸ் பண்ணும்போது இந்த டியூப்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணாலே போதுமானது. நன்றி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.